ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு. ஐ மிஸ் கே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த வேர்ட் மேக், இது எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது, இது எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெறுக்கனே கெட், ஹேவ், லெட் இந்த வேர்டோட டிஃப்ரெண்ட் யூசேஜ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வேர்டும், இதுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். இந்த வீடியோவில் அதோட ரெண்டு யூசேஜ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மீனிங்கில், ஒரு செயலை ஒரு நபரை செய்ய வை அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவர் அந்த வேலையை செய்ய வை, அவனை ஹோம் ஒர்க்கை பண்ண வை, இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு தான் இந்த மேக் பயன்படுது. இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக், இந்த மேக்குன்ற வினைச்சொல் அந்த சப்ஜெக்ட் மற்றும் அந்த டென்சஸ்க்கு ஏற்றாப்புல அந்த மேக்குன்ற வினைச்சொல் மாறுபடும். மேக்ன்றது மேக்ஸா அல்லது மெய்டா அல்லது வில் மேக்கா அப்படின்றது அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த காலங்களை பொறுத்து அது மாறுபடும். இந்த ரூலெல்லாம் நம்ம இவருக்குனே ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்லேயே பார்த்துட்டோம். சப்போஸ் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலாம். சரி, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், ரெண்டாவது மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ன்றது பெரும்பாலும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும். அதுக்கப்புறமா வெர்ப், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப். அதான் ஆக்சுவலாக இது வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் கிடையாது, இது வந்து இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நமக்கு தேவையான இம்ப்ரமேஷன்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ மேட் ஹிம் டூ ஸோ, அப்போனா நான் அப்படி செய்ய வச்சேன். இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ, இது நம்ம கடந்த காலத்தில் சென்டென்ஸ் அமைச்சிருக்கோன்றனால மேக்ன்றது மெய்ட். ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹிம். அதுக்கடுத்து இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ, டூ. அதுக்கடுத்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஸோ, நான் அவரை அப்படி செய்ய வைத்தேன். ஐ மேட் ஹிம் டூ ஸோ, நான் அவரை அப்படி செய்ய வைத்தேன். நான் அவரை அதை செய்ய வச்சேன், நான் அவரை அதை செய்ய வச்சேன், நான் அவரை செய்ய வச்சேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ மேட் ஹிம் டூ, நான் அவரை செய்ய வச்சேன், நான் அவரை அதை செய்ய வச்சேன். ஐ மேட் ஹிம் டூ இட், நான் வர அதை செய்ய வச்சேன். எங்கள் அம்மா என்ன காய்கறி சாப்பிட வைக்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? மை மதர் மேக்ஸ் மீ ஈட் வெஜிடபிள்ஸ், எங்கள் அம்மா என்ன காய்கறி சாப்பிட வைக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறாங்க. மை மதர் மேக்ஸ் மீ ஈட் வெஜிடபிள்ஸ், எங்கள் அம்மா என்ன காய்கறி சாப்பிட வைக்கிறாங்க. அவன் என்ன அவனோட ஹோம் ஒர்க்கை செய்ய வச்சான், அவன் அவனோட ஹோம் ஒர்க்கை என்ன செய்ய வச்சான். கீ மேடு மீ டூ ஹீஸ் ஹோம் ஒர்க், அவன் என்ன அவனோட ஹோம் ஒர்க்கை செய்ய வச்சான். கீ மேடு மீ டூ ஹீஸ் ஹோம் ஒர்க், அவன் என்ன அவனோட ஹோம் ஒர்க்கை செய்ய வச்சான். நான் அவனை ரூம் க்ளீன் பண்ண வச்சேன், நான் அவனை இந்த ரூமை க்ளீன் பண்ண வச்சேன். ஐ மேட் ஹிம் க்ளீன் திஸ் ரூம், ஐ மேட் ஹிம் க்ளீன் திஸ் ரூம், நான் அவனை இந்த ரூமை க்ளீன் பண்ண வச்சேன். ஐ மேட் ஹிம் க்ளீன் திஸ் ரூம், அவங்க எங்களை ரூம் காலி பண்ண வச்சாங்க, அவங்க எங்களை ரூம் காலி பண்ண வச்சாங்க. தே மெய்டஸ், தே மெய்டஸ் வெக்கெட் த ரூம், அவர்கள் எங்களை ரூம் காலி பண்ண வைத்தார்கள். தே மெய்டஸ் வெக்கெட் த ரூம், அவங்க எங்களை ரூம் காலி பண்ண வச்சாங்க. என்னால் அவரை இந்த வேலையை செய்ய வைக்க முடியும். ஐ கேன் மேக் ஹிம் டூ திஸ் ஒர்க், ஐ கேன் மேக் ஹிம் டூ திஸ் ஒர்க், என்னால் அவரை இந்த வேலையை செய்ய வைக்க முடியும். நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன், ஐ வில் மேக் யூ அப்பாலிஜைஸ், நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன். ஐ வில் மேக் யூ அப்பாலிஜைஸ், நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன். மேக் ஹர் க்ரை, அவளை அழ வை. மேக் ஹிம் லவ், அவளை சிரிக்க வை. மேக் ஹிம் லவ், அவரை சிரிக்க வை. அவரை இங்கே வர வை. மேக்கிங் கம் ஹியர், மேக் ஹிம் கம் ஹியர், அவரை இங்கே வரவை. அவரை காத்திருக்கவை. மேக் ஹிம் வெயிட், மேக் ஹிம் வெயிட், அவரை காத்திருக்கவை. இது இது ஒரு செயலை செய்ய வைக்காத அப்படின்னு சொல்லணும்னா, டோன்ட் மேக் மீ கம், டோன்ட் மேக் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போன், டோன்ட் மேக் மீ கம் என்ன வர வைக்காத, டோன்ட் மேக் மீ டாக் என்ன பேச வைக்காத, டோன்ட் மேக் மீ டாக் என்ன பேச வைக்காத, டோன்ட் மேக் மீ சவுட் என்ன கத்த வைக்காத, டோன்ட் மேக் மீ சவுட்
என்னை கத்த வைக்காதான், என்னை திரும்பி கேட்க வைக்காதான். டோன்ட் மேக் மீ ஆஸ்க் அகெயின், என்னை திரும்பி கேட்க வைக்காதான். டோன்ட் மேக் மீ ஆஸ்க் அகெயின், டோன்ட் மேக் மீ ஆஸ்க் அகெயின், என்னை திரும்பி கேட்க வைக்காதான், திரும்பி என்னை சொல்ல வைக்காதான். டோன்ட் மேக் மீ சே அகெயின், என்னை திரும்பி சொல்ல வைக்காதான். டோன்ட் மேக் மீ சே அகெயின், அவரை காத்திருக்க வைக்காதான், அவரை காத்திருக்க வைக்காதான். டோன்ட் மேக் ஹிம் வெயிட், டோன்ட் மேக் ஹிம் வெயிட், அவரை காத்திருக்க வைக்காதான். இப்போ சில டபிள்யூஹெச் குவஸ்டின் வேர்ட்ஸ் பார்ப்போம். ஹூ மேட் யூ டூ திஸ், ஹூ மேட் யூ டூ திஸ், இதை யார் ஒன்று செய்ய வச்சது? ஹூ மேட் யூ டூ திஸ், இதை யார் ஒன்று செய்ய வச்சது? நீ ஏன் அவளை அழ வச்ச? வை டிட் யூ மேக்கர் க்ரை, நீ ஏன் அவளை அழ வச்ச? வை டிட் யூ மேக்கர் க்ரை, நீ ஏன் அவளை அழ வச்ச? நீ ஏன் என்னை பொய் சொல்ல வச்ச? வை டிட் யூ மேக் மீ டெல் அ லை, வை டிட் யூ மேக் மீ டெல் அ லை, நீ ஏன் என்னை பொய் சொல்ல வச்ச? நீ ஏன் என்னை இங்கே வர வச்ச? வை டிட் யூ மேக் மீ கம் ஹியர், நீ ஏன் என்னை இங்கே வர வச்ச? வை டிட் யூ மேக் மீ கம் ஹியர், நீ ஏன் என்னை இங்கே வர வச்ச? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காசிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். நம்ம வெறுக்கனே லெட் எப்படி காசிட்டிவ் வெர்ப்பாக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம், கெட்டுன்ற வேர்டை எப்படி காசிட்டிவ் வெர்ப்பாக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஹேவ்ன்ற வேர்டையும் பார்த்துருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த யூசேஜ் போவோம். இப்போ நம்ம மொதல் பார்த்த யூசேஜில் என்னது? சப்ஜெக்ட் மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோன். இதோட அர்த்தம் என்ன? ஒரு செயலை ஒரு நபரை செய்ய வைத்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ மேட் ஹீம் அப்படின்னா அவரை நான் வைத்தேன், அவரை நான் வைத்தேன் அப்படின்னா. அதுக்கடுத்து ஒரு இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ அப்படின்னு வரும்பொழுது நான் அவரை அந்த செயலை செய்ய வைத்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ மேட் ஹீம் அப்படின்னா நான் அவரை செய்ய வைத்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது எப்போ வரும்? இந்த ஆப்ஜெக்ட் அடுத்து ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் வெர்ப் வந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இதே இது ஒரு நவுனோ அல்லது ஒரு அட்ஜெக்டிவோ வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், பெரும்பாலும் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் வரும், ப்ளஸ் நவுன் அல்லது அட்ஜெக்டிவ். நவுன் அல்லது அட்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல ஒரு நபரை ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன், ஐ மேட் ஹிம் எ ஹீரோ, நான் அவனை ஒரு ஹீரோவாக்குனேன், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை ஆக்குனேன், இன்னொரு நிலைக்கு அவரை மாற்றினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினதை குறிப்பிடறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ மேட் ஹிம் எ ஹீரோ, நான் அவரை ஹீரோவாக்கினேன். ஐ மேட் ஹிம் ரிச், ஐ மேட் ஹிம் ரிச், நான் அவரை பணக்காரன் ஆக்கினேன். ஐ மேட் ஹிம் ரிச், நான் அவரை பணக்காரன் ஆக்கினேன். எ ஹீரோ அப்படின்றது ஒரு நவுன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு ரிச்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. இதே இது இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வரும்பொழுது என்னாகும்? நான் அவரை அந்த செயலை செய்ய வைத்தேன்னு வரும். ஆனால் இந்த இடத்துல ஒரு நவுனோ அல்லது அட்ஜெக்டிவோ வரும்பொழுது நான் அவரை அந்த இதுக்கு மாற்றினேன் அப்படின்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ மேட் ஹிம் எ சூப்பர் ஸ்டார், நான் அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கினேன். ஹீ மேட் மீ ஹாப்பி, அவர் என்னை சந்தோஷமாக்கினார் அல்லது என்னை சந்தோஷப்படுத்தினார். ஹீ மேட் மீ சேட், அவர் என்னை சோகப்படுத்தினார் அல்லது சோகமாக்கினார். ஹீ மேட் மீ ஆங்கிரி, அவர் என்னை கோபப்படுத்தினார். ஹீ மேட் மீ ஆங்கிரி, அவர் என்னை கோபப்படுத்தினார். இது இது நான் கோபம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? நம்ம தான் வெறுக்கனே பார்த்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஜெக்ட் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை அடைகிறதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்துவோமே, கெட்டை பயன்படுத்தி, சப்ஜெக்ட் கெட் ப்ளஸ் அப்ஜெக்டிவ். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், அது டைரெக்டாக சப்ஜெக்டே அந்த செயலை செஞ்சால் சப்ஜெக்ட் கெட் ப்ளஸ் அப்ஜெக்டிவ். ஆனால் இந்த இடத்துல ஒரு நபர் இன்னொரு நபர் இன்னொரு ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றிருக்காங்க, அதனால் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஐ காட் ஹேங்க்ரி, நான் கோபம் ஆகிட்டேன், எனக்கு கோபம் வந்துருச்சு. ஐ காட் ஆங்கிரி, நான் கோபம் ஆகிட்டேன் அல்லது எனக்கு கோபம் வந்துருச்சு. இது இது அவர் என்ன கோபம் ஆகிட்டார் அல்லது என்ன கோபப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லணுமா? ஹீ மேட் மீ ஆங்கிரி, அவர் என்னை கோபப்படுத்தினார்.
இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நபர் இன்னொரு நபரை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையில அடைய வச்சா நம்ம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே இது ஒரு சப்ஜெக்டை டைரெக்டாக ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கெட் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஐ மேட் ஹிம் ஏ டாக்டர், நான் அவரை டாக்டர் ஆக்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்டை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றிருக்கு, ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல ஆனால் நம்ம நவுன் பயன்படுத்திருக்கோம். போன தடவை நம்ம அப்ஜெக்டிவ் பயன்படுத்தணும், இந்த இடத்துல நம்ம நவுன் பயன்படுத்திருக்கோம், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துலையும் ஒரு நபர் இன்னொரு நபரை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றிருக்கார், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ யார் அவரை மாற்றலை, அவராக டாக்டராக இருக்கார், அதை நம்ம கெட் பயன்படுத்தி நம்ம அமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐ காட் ஆங்கிரி அப்படின்னா நான் கோபமாகிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே இது ஐ காட் அ டாக்டர் அப்படின்னா இந்த இடத்துல இதோட மீனிங் என்னென்னா நான் ஒரு டாக்டரை கொண்டுட்டேன் அல்லது காயப்படுத்திட்டேன் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கெட்டுன்ற விட பிக்கம் குதிலாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பிக்கமுக்கும் கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிக்கமுக்கு அடுத்து ஒரு நவுன் வரும்பொழுது அந்த நவுன் ஆனார், அதாவது ஒரு நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு கெட்டுக்கு அப்புறம் ஒரு நவுன் வரும்பொழுது நான் அவரை கொண்டுட்டேன் அல்லது அவரை அடிச்சிட்டேன், அவரை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெறுக்கனே இந்த கெட்டோட யூசேஜ்லாம் பார்த்துருக்கோம். சப்போஸ் அதை பார்க்காதவங்க அவங்க அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெளிவான விளக்கம் கிடைக்கும். இந்த கெட்டுக்கும் பிக்கமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், அதை தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். சரி, இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அமைப்போம். உன்னை கோபப்படுத்த நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ ஆங்கிரி. நான் உன்னை கோபப்படுத்த விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ ஆங்கிரி. நான் உன்னை கோபப்படுத்த விரும்பலை. நாங்கள் அவனை இந்த கிளாஸோட லீடர் ஆக்கினோம். நாங்கள் அவனை இந்த கிளாஸோட லீடர் ஆக்கினோம். வி மேட் ஹீம் த லீடர் ஆஃப் த கிளாஸ். வி மேட் ஹீம் த லீடர் ஆஃப் த கிளாஸ். நாங்கள் அவனை இந்த கிளாஸோட லீடர் ஆக்கி. டோன்ட் மேக் மீ ஆங்கிரி. என்ன கோவப்படுத்தாத. டோன்ட் மேக் மீ ஆங்கிரி. என்ன கோவப்படுத்தாத. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெறுப்போன். ஒரு நபர் இன்னொரு நபரை ஒரு செயலை செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் நவுன் அல்லது அப்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு நபர் இன்னொரு நபரை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். மொதல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் முடிவு எப்படி இருக்கும்? நான் அவரை செய்ய வைத்தேன், செய்ய வைத்தல் அப்படின்ற மாதிரி முடியும். இதே இது ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஆக்கினேன் அல்லது படுத்தினேன், அதாவது ஆக்குதல் அல்லது படுத்தல் அப்படின்ற மீனிங்கில் முடியும். ஆனால் இது எல்லா இடத்துலையுமே இப்படி தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்களேன். He made her a good husband. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஹீ மேடு ஹர் அப்படின்னா அவளை செய்தான் அப்படின் தான் வரும். அதாவது ஏதோ ஒரு செயலை செய்ய வைத்தான் அப்படின் தான் வரணும். அது வெறுப்பு வந்துச்சுன்னா ஒரு செயலை செய்ய வைத்தான் வரும். இந்த இடத்துல ஒரு நவுன் வந்திருக்கு, ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னா அவளை நல்ல கணவனாக்கினான் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தது அதெல்லாம் ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. நான் அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கினேன், இதெல்லாம் ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட். ஆனால் இந்த இடத்துல இது சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட்டாக அவர் செயல்படுது. ஹீ மேடு ஹர் ஏ குட் ஹஸ்பண்ட் அப்படின்னா அவளுக்கு அவன் ஒரு நல்ல கணவனாக மாறினான் அல்லது கணவனாக இருந்தான் அப்படின்ற பொருளில் வரும். இது மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் மாறுபட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் மேக் ஹர் ஏ குட் ஃபாதர். நீ அவளுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருப்பாய் அல்லது ஒரு நல்ல தந்தையாக ஆகுவாய் அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். யூ ஃபாதர் அப்படின்னா நீ ஒரு நல்ல தகப்பனாக ஆகுவாய் அல்லது நல்ல தகப்பனாக இருப்பாய் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துலையும் இந்த ஃபாதர்ன்றது அந்த சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட்டாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்டோட ஆப்ஜெக்டாக வருது. இது மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் முரண்பட்டு வரும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சு அப்பப்போ பேசும்பொழுது தான் நமக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேக்குக்கு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதோட யூசேஜ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.